ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 நன்றி. பிக் பாஸ் தமிழ் இன்னைக்கு எபிசோட் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அண்ட் இன்னைக்கு எபிசோட்ல யார் எலிமினேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மணி அண்ணன் வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ மணி அண்ணனை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள கம்பேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக வீக் பிளேயர் கிடையாது. ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மணி அண்ணனோட ஒய்ஃப் ஃபேமிலியோட பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருப்பாங்க. அண்ட் அந்த செக்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா எல்லா பேத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்களோட ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக எல்லா பேருமே வெல்கம் பண்ணாங்க. அண்ட் எல்லா பேர்ட்டுமே பேசினாங்க. ஸோ ஆடியன்ஸ் மத்தியில் அது நல்லா அட்ராக்ட் தான் பண்ணுச்சு. பட் அப்படி இருந்தும் மணி அண்ணனுக்கு ஓட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மணி அண்ணன் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயர். ஸோ நாலு தடவை கேப்டனாக இருக்காரு. அண்ட் என்டர்டெயினும் நல்லா பண்ணுவார், டான்ஸ் ஆடுவாரு. அண்ட் கிச்சன்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் இவர் மட்டும் தான் பாத்தீங்கன்னா குக்கிங்கும் பண்ணியிருக்காரு. பிக்பாஸ் வீட்டுக்குள்ள மணியனோட போகும்போது இதை தான் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, நீ எல்லாமே நல்லா பண்ற பட் பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டேன்ற, ஒழுங்கா கிளியரா பேச மாட்டேன்றன்ட்டு மேபி அது கூட எவிட் பண்ணியிருக்கலாம். இந்த வாரம் மைனா ஆறி அடிக்க இவங்க ரெண்டு பேத்துல யாராவது எடுத்தர் எலிமினேட் ஆவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. ஆறு இல்லைன்னா அமுதவாணன் கூட எவிட் ஆவாருன்னு சொல்லி நினைச்சாங்க. பட் மணி எவிட் ஆனது பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட்.